மீட்டர் போற சைஸ்ல இருக்கு, ஒரு 20 நாள் குட்டி இருக்குன்னு போட்டுறோம். பேட்டிங் ஆயிருக்கு. மல்லி நல்லா இருக்கு. மல்லி மல்லி இது எவ்வளவு? கிலோ 100 ரூபாய் போறோம். கிலோ 100 ரூபாய் பட்டை லவங்க பிரியாணிக்கு ஐட்டம் எல்லாம் இருக்கு. நான் மிளகு சீரகம் இருக்கு. பொன்னங்குளி குஞ்சு, நாட்டுக்கோழி குஞ்சு, நாட்டுக்கோழி குஞ்சு எல்லாமே, பொன்னங்குளி கருங்கோழி. ஹாய் வணக்கம், எக்ஸ்ப்ளோரி டிஜிபி அடுத்த பதிவுக்காக வந்திருக்கேன். நான் பிறந்தது பார்த்தீங்கன்னா பல்லவரம். பல்லவரத்தில் வந்து ஒரு பெரிய சந்தை இருக்கும், செம்ம பெருசு, ரொம்ப ஃபேமஸான சந்தை. பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக க்ரௌடு தான். இங்கே வந்து நிறைய பொருள் இருந்துகிட்டு இருக்கும். மளிகை ஜாமான், காய்கறி, ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல், கோழி குஞ்சு, கருவாடு எல்லாமே கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அதான் உள்ள போய் பார்க்க போகிறோம், எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருந்துட்டுங்கிறத தான் உள்ள போய் பார்க்க போகிறோம். சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டி. எனக்கு வந்து சிட்டி உள்ளே போகிற மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு கிராமத்துள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற பொருள்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது, ஏதோ கிராமத்துள்ளே வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ ஒரு க்ரௌடு, ஏன்னா இவ்வளோ பெரிய சிட்டியில் ஒரு பல்லாவரத்தில் ஒரு மெயின் பிளேஸில் இந்த மாதிரி இருக்கணுங்கிறது நான் உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. இப்போ க்ரௌடு வந்து கொஞ்சம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா மதியம் வந்து 2 மணி, இன்னும் போக போக அதிகமாகிடும், ஈவினிங்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல வெயில் வேறு இருந்துகிட்ருக்கு. இங்கே நிறைய வியாபாரிகள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே போயிட்டு என்னென்ன பொருள், ரேட் என்ன இருக்குது, ஸோ என்னென்ன பொருள் இருக்குது அதுதான் உள்ளே போய் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேமரா மட்டும் கொஞ்சம் ஷேக் இருந்துகிட்ருக்கும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ரௌடு அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் வச்சு ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி எடுக்க முடியல. அப்புறம் வந்து நாய்ஸ்லாம் கூட இருக்கலாம், வாய்ஸ் வந்து கொஞ்சம் நாய்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அதுவுமே கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் எவ்வளோ இந்த ரேட்டு வருது? 60 ரூபா 180 ரூபா 300 ரூபா கிடைக்கும் தோசைக்கல்லை வந்து இது வந்து 300 ரூபா சார். 300 ரூபா 300 ரூபா பெரிய கல் வந்து அந்தந்த கல்லுக்கு ரேட் இருக்கும். குவாலிட்டியா இருக்குமா இதெல்லாம்? நல்லா இருக்கும் சார். கல் வந்து தோசை நல்லா வரும். இது மாதிரி தோசை வச்சு எண்ணெய் போட்டு சுட்டிட்டானு சொல்லுவோம். அப்புறமா துணியில தரச்சிடணும், துணியில தொடிச்சு அப்படியே விட்டா மறுபடி கொஞ்சம் எண்ணெய் போட்டுனா தோசை அப்படியே தலை தலை எடுத்துக்கலாம். சந்தை வரும்போது எங்களை பார்த்து சந்தை வந்துச்சு. உங்களை பார்த்து தானா? எங்களுக்கு பார்த்து இங்க சந்தை வந்துச்சு. ஓ, உங்க நீங்க தான் ஆரம்பம்? ஆமா. அப்புறமா கோய் சந்தை, அந்த மாடு சந்தை. மாடு சந்தை தான் சந்தை? அது மூணு. இப்ப மாடு எல்லாம் கிடையாது இங்க? மாடு எல்லாம் இல்ல சார், கிடையாது. அப்ப முன்ன போட்டுட்டு இருந்தாங்க, இப்ப எடுத்துட்டு வந்தாங்க. மாடு சந்தைலாம் இருந்திருக்கு முன்னாடி, இப்ப கிடையாது. நான் வந்து இந்த சட்டி வந்து வாங்கியிருக்கேன். இப்ப இது வந்து 60 ரூபா சொன்னாரு, 50 ரூபா கொடுக்குறாரு. 50 ரூபாய்க்கு தர இந்த சட்டி கொஞ்சம் துருவா இருக்கு போல இருக்கு. இது வந்து கொஞ்சம் கையின, ஆமா, மண்ணெண்ண போட்டு கழுவிட்டோம் போயிடுங்கிறாரு. இதே மட்டும் வெளியே ஸ்டோர்ல வாங்கினா 90 ரூபா போட்டு கொடுப்பாங்க, பில்லு போட்டு கொடுப்பாங்க. பில்லு போட்டு கொடுப்பாங்க. இது 50 ரூபா. 50 ரூபா கஷ்டம் நம்பி வராங்க அவங்க. சரி சரி, இது பையில போட்டுருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்க. கோபி. தேங்க்ஸ்ண்ணா. பட்டை லவங்க பிரியாணிக்கு ஐட்டம் எல்லாம் இருக்குண்ணா. மிளகு சீரகம் இருக்கு. இந்த பக்கம் பயிர் ஐட்டம், பருப்பு ஐட்டம் எல்லாம் இருக்கு. இந்த சைடு என்ன பொருள் வேணாலும் எடுக்கலாம். 200 ரூபாய் மேல எடுத்தா ஒரு ஒரு பொருள் எதுனா ஃப்ரீ வரும். கிஃப்ட் 200 ரூபாய்க்கு மேல போனீங்கன்னா கிஃப்ட். என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? கூட இருக்கு, ஜக் இருக்கு, அந்த கூட இருக்கு. அப்படியே அது காலி ஆயிடுச்சுன்னா ஒரு 20 ரூபா பாக்கெட் கொடுத்துருவோம். இதெல்லாம் எவ்வளோங்க ரேட்லாம்? ரேட் இதெல்லாம் கலந்து வாங்கினா 50 கிராம்
40 ரூபா 50 ரூபா எல்லா பொருளும் வெளியில விட கம்மியா கிடைக்கும். கம்மியா கிடைக்கும், ஹோல்சேல் ரேட் தான். ஹோல்சேல் ரேட் தான் எல்லாமே. சோ இந்த பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எவ்வளவு? வெளியில கூட்டம் ஆயிடும். ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது, சூப்பராக இருந்துட்டு இருக்கு. அடுத்து உள்ளே என்னென்ன இருக்குங்கிறது பார்க்கலாம். கருவாடுலா அரை கிலோ. இது வாழை கருவாடா? இதெல்லாம் அது யாரா சென்னாகுனி, இது ஆறா, இது குண்டு கருவாடு, இது கடமா, அது கிழிச்ச காரப்பொடி பாறை. எல்லாமே ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் ஆகும். வேற வேற மாதிரி நெத்திலி, நெத்திலி கருவாடு வித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக கருவாடு தான் நீங்கள் விற்கிறீங்களா? பனை வெள்ளம் இது எவ்வளோங்க கிலோ? 160. ரேட்டு கரெக்டான ரேட்டா இல்லை? ஓகே, வெளியில் விட கம்மியாக இருக்குதா? ஓகே, இது வந்து பனக்கருக்கண்டு எவ்வளோங்க? இது வந்து நல்லா சிகப்பாக இருக்குது, ப்ரௌனாக இருக்குது. ஓகே ஓகே, இது எவ்வளோ நம்ம மிளகா? கிலோ 130 ரூபா. 130 ரூபா வெளியில் விட கொஞ்சம் கம்மியாக கம்மியாக இருக்கும். பருப்புலாம்? பருப்பு 120 ஒரு கிலோ. 120. இது அரை கிலோ கேட்டால் கூட கொடுப்பீங்க? இதுவும் அதே வேலை தான். இதுவும் அதே தான். எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் வரும். ஹோல்சேல் ரேட் 10 ரூபா கம்மியாக இருக்கும். நம்மகிட்ட வெளியே கூட 10 ரூபா கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அது என்ன பட்டாணி மல்லி இதெல்லாம்? பட்டாணி இல்லை, அது உடச்சக்கல்ல. உடச்சக்கல்ல? உடச்சக்கல்ல. ஓ ஓகே ஓகே, மல்லி நல்லா இருக்கு. மல்லி மல்லி இது எவ்வளோண்ணா கிலோ? 100 ரூபா. கிலோ 100 ரூபா. இடம் கட்டாருதான். இடம் கட்டா இடையெல்லாம் காசு வேறு ஒன்றும் இல்லை. ஆ, எவ்வளோண்ணா இடையே தான் காசு வேணும். இடம் கட்டாருங்க. நம்ம கிட்ட பொருள் இடம் கட்டாருங்க. நீங்கள் நீட்டு மிளகா வச்சிருக்கீங்க, அது என்ன தெரியுமா? அது எவ்வளோ? அது 1 கிலோ 160 ரூபா. 160 ரூபா. ஆமாம். புளினா? 130 ரூபா. 130 ரூபா. கொட்டை எடுத்தது? கொட்டை எடுத்தது. சாம்பிள் தான் இருக்குது பாருங்கள். ஸோ 130 ரூபா இது புளி. இது கொட்டை எடுத்தது. ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு புளி. மிளகாவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. கொண்டைக்கல்ல தோரம் பருப்பு எல்லாமே வச்சுட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நிறைய பொருள் இருக்குது. மளிகை ஜாமான் அதெல்லாம் காசு தான் வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் கம்மியான ரேட்டு வெளியில் விட வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டு தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வருது. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்? இதான் ஃபஸ்ட் டைம். சந்தை பார்க்கணும்னு என் பேரன் பேத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். நான் குளத்தூர். குளத்தூர்லேருந்து இப்போ இங்கே வரீங்களா? எப்படி இருக்குங்க இங்கே அனுபவம்? சூப்பராக இருக்குது. என்ன ஒன்றுன்னா பணம் தான் வேணும் வாங்குறது. பணம் தான் வேணும். எல்லா பொருளும் கிடைக்குது. நீங்கள் என்ன வாங்குறது வந்திருக்கீங்க? வீட்டுக்கு உபய பொருள் வாங்கி போனாலும் மளிகை பொருள் அந்த மாதிரி காய்கறி தான். வீட்டு ஐட்டம்ஸ் வேணும். எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது. உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? எஸ் கன்னியப்பன். பன்னங்குளி குஞ்சு, நாடுகோழி குஞ்சு. நாட்டுக்கோழி குஞ்சு எல்லாமே? பன்னங்குளி, கருங்கோழி. கருங்கோழின்னா ஃபுல்லாக எவ்வளோங்க அதெல்லாம் ரேட்டு? அது பீஸ் 400 ரூபா கொடுக்கணும். 400 ரூபாய். ஆமாம். இது ஜோடி 150 ரூபா. 150. இது போய் நம்ம வீட்டில் வளர்த்துக்கலாமா? வளர்த்துக்கலாம். அது வந்து கிலோ கணக்கில் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க சப்ளை பண்ணுறோம். எல்லாமே கிலோ கணக்கு ஹோல்சேல் ரேட்டு? ஆமாம். அன்றைக்கி என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த மாதிரி மார்க்கெட் தான். சேவல் இருக்குங்களா இல்லையா? ஆ, சேவல் இருக்குது. பொட்டை இல்லை. பொட்டை அங்கே எல்லாத்துக்கும் கடைக்காரங்க கொடுத்துருவோம். பொட்டை போயிடுச்சு. ஆமாம். எப்போதுமே போடுவீங்களா இங்கே கடை? ஆ, வர வரீங்க. வர வரீங்க. ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோழி இது. கோழி நாங்கள் சப்ளை பண்ணுறோம். நாங்கள் நீங்கள் சப்ளை பண்ணுவீங்க? மேக்ஸிமம் இங்கே வந்து வாங்குறவங்க என்ன வளர்த்துக்கு வாங்குவாங்க, கடைக்கு வாங்குவாங்க? சில பேர் கடைக்காரங்க வருவாங்க, சில பேர் வீட்டுக்காரங்க வளர்க்குறவங்க வாங்குவாங்க, சில பேர் கறிக்கு வாங்குறாங்க. கறிக்கு வந்து தானே 1 கோழி 2 கோழி கேட்டால் கொடுப்போம். இது வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் தானே? மட்டும் ஒரு வாரத்துல ஃப்ரைடே மட்டும். ஃப்ரைடே மட்டுமா? வாரத்துல ஒரு நாள். ஒரு நாள் எப்போதுமே இருக்கும் ஃப்ரைடே? ஃப்ரைடே மட்டும். காலையில 6:00 இருந்து ஈவினிங் 7:00 வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். அப்படி 6 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகுது? அது மார்னிங் 6 மணில ஸ்டார்ட் ஆகுது. 6 மணில இருந்து ஈவினிங் எத்தனை மணி? ஈவினிங் வந்து 7:00 8:00 வரைக்கும். 8:00 வரைக்கும் மார்க்கெட் ஓடுது. ஓகே, இது எவ்வளோ நாளாக இருக்குது இந்த பல்லவர சந்தை வந்து? பட் வந்து வெள்ளக்காரன் ஆண்ட போது 100 வருஷத்துக்கு முன்னாடியே முத வந்து
மாடு தான் வந்தாங்க, சேல் பண்ணாங்க, சேல் பண்ணாங்க. ஓ, மாடு சேல் பண்ணி பல்லாவரத்தில் பஸ் ஸ்டாண்டில் வந்து உள்ளே வந்து அங்கே முத முத நாங்கள் போட்டது. ஓகே. பட் அங்கே வந்து இடம் வசதி சரியில்லாமல் மாற்றி இங்கே வந்துட்டோம் சார். நாங்கள் இப்போ நீங்கள் வந்து என்னென்ன பொருள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? பட்டு ஃப்ரிட்ஜு, பட்டு காட்டு, இது கிரைண்டர், ஏசி, ஏசி எல்லாமே பழைய ஐட்டம்ஸ். ஆனால் வந்து கஸ்டமர்ஸ் இதுக்குன்னு தனியாக பேர் நிறைய பேர் மெக்கானிக் வந்து ரிப்பேர் மெக்கானிக் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குவாங்க. கஸ்டமர் வந்து ஒர்க்கிங் வாங்குவாங்க. ஓல்ட் ஐட்டம் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த மாதிரி பொருள் தான் கிடைக்காது அந்த அளவுக்கு. என்ன சார், இந்த மாதிரி பொருள்கள் தான் கிடைக்காது அந்த அளவுக்கு. எல்லாம் நாங்கள் எல்லாமே இங்கே மார்க்கெட்டில் எல்லாம் ஓல்ட் ஐட்டம் எல்லாமே நாங்கள் விற்கிறோம் சார். உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் சின்னதுரை. சின்னதுரை, நல்லா பேசுங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, தேங்க்யூ. 5 மாதம் குட்டி 1000 ரூபாய் ஜோடி. குட்டி போடுற சைஸ்ல இருக்கு, ஒரு 24 உள்ள குட்டி இருக்குன்னு போட்டுருவோம். மேட்டிங் ஆயிருக்கு, அது 2000 ரூபாய் சொல்லி 1800 1500 அப்படி கொடுப்போம். பேரம் பேசி வாங்கிக்கலாம் அந்த. ஆமாம், பேரம் பேசி வாங்கிக்கலாம். அது வந்து ஜோடியா வருமா? ஜோடி எல்லாமே ஜோடியா தான், எல்லாமே தான் ஜோடியா. ஜோடியா சொல்லுவோம், வேணுன்றவங்க பெண்ணு வாங்கிக்குவாங்க, இல்லத்தின ஆண் வேணுன்றவங்க ஆண் வாங்கிக்குவோம். இப்போ வாங்கிட்டு போறாங்க, ஒன்று இறந்துருச்சு ஒன்று தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எது தேவையோ அது மாதிரி வாங்கிக்குவோம். இப்போ இதுக்கு தீவனம், அது இதெல்லாம் தீவனம்லாம் நம்ம பில்லு கோசி இலை காய்கறி இலை அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான், 3000 ரூபா சொல்லுவோம். அதே மாதிரி பார்க்கிங் பண்ணி கொஞ்சம் பண்ணி கம்மி பண்ணி கொடுப்போம். ஏன்னா பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க சொல்கிறேன். உங்கள் பேர்? பேர் எல்லப்பன். எல்லப்பன். ஸோ இங்கேயே வச்சுட்டு எல்லப்பன்கிறவர். ஸோ நல்லா நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு, ஆடு பண்ணிகிட்டு இருக்காரு, மொயல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. வந்தீங்கன்னா இங்கே வந்து கேட்டு வாங்கிக்கிங்க, நல்லாயிருக்கு. ரேட்டு வந்து கம்மி பண்ணி வாங்கிப்பாங்க. அண்ணன்ட்டு பேசுனீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க. எவ்வளோங்க இந்த கூட? 150 ரூபாய். 150? எல்லாமே ஒரே ரேட்டு தானா? இல்லை இல்லை, ஒவ்வொரு சைஸ்க்கு ஒரு ஒரு ரேட்டு. ஒவ்வொரு சைஸுக்கு ஒரு ரேட்டு. இப்போ வந்து ரேட்டு இது பண்ணாங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? பேசினாங்க கம்மி பண்ணுவீங்க. இது வந்து கிடைக்காத பொருள், நம்ம கையில் தான் பின்னணும். வேற மிஷின் ஐட்டம் மிஷின்லாம் பின்ன முடியாது, கையில் தான் பின்னணும். இது கிடைக்காத ஐட்டம். அது வந்து முன்னாடி காலம் நம்ம பாட்டி தாத்தாலாம் இருக்கும் போது இது யூஸ் பண்ணது. இப்போ திருப்பி வருது ட்ரெண்டாக, அதனால இது நல்லா இப்போ உழைக்கும். ஒர்த்தபிள். கையில் இதை பின்னுற பாருங்க, இதை பின்னிட்டு இருக்கிறோம் கையிலேயே பின்னுறது. கோழி குஞ்சு அழகா இருக்கு, கலர் கலரா 5 பீஸ் வந்து 100 ரூபாய் இருக்கு. அழகா இருக்கு பாக்கிறதுக்கு, ஜாலியா. சாமந்தி இருக்கு, நெத்தி மல்லி இருக்கு, காக்கடா இருக்கு, கோட்டன் பெட்ரா இருக்கு, கத்திரி இருக்கு, எல்லா காய்கறி காய்கறி ஐட்டம் காய்கறி ஐட்டம் கத்திரிக்காய் இருக்கு, ரோஸ் இருக்கு, பூ ஐட்டம்ஸ் எல்லாமே, பூ ஐட்டம் இருக்கு, அதோட பாம்ஸ் இருக்கு. ₹100 ₹200 ₹200 100 ரூபாய் ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அழகாக இருக்குது பார்க்குறது. இது பார்த்தோன்னே இது வந்து சும்மா அழகுக்கு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பைனாப்பிள் வாங்கியிருக்கோம் வந்து. இது வந்து 2 பீஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபா, 20 ரூபாய்க்கு 2 பீஸு. ஸோ பைனாப்பிள் செமையாக இருக்கும், மொத்தமாக இருக்குது. எல்லாமே வெளியிலேருந்து பார்க்கும்போது ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. மொத்த வியாபாரம் மாரி தான் பண்ணிகிட்ருக்காங்க, ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது நம்மளுக்கு பார்த்து வாங்கிக்கலாம் அந்த மாரி இருக்குது. ஃபேமிலியோடலாம் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஃபேமிலியோடு வந்துட்டு இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்கிட்டு போயிருக்காங்க. நிறைய க்ரௌடு. ஸோ நாங்கள் வந்து இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 அந்த டைமில் இருக்கோம். இன்னும் போக போக போயிடுச்சுன்னா செம்ம க்ரௌட் ஆகிடும் நினைக்கிறேன். மார்னிங் டைமு இந்த 11 o'clock 2 o'clock வந்துச்சுன்னா ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருந்துட்டுருக்கோம். வெள்ளிக்கிழமை வாரத்துக்கு ஒரு நாள் ஃப்ரைடே, எவ்ரி ஃப்ரைடே இருந்துகிட்டு இருக்கேன்.
முனையிலே வந்து பார்க்கிங் பண்ணிக்கணும், 10 ரூபா டோக்கனு கொடுத்துட்டு வந்து வாங்கிக்கலாம். பலவரம் மெயினில் இருக்குது, இங்கே வந்துட்டு யாரை கேட்டிங்கனாலுமே அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன மாரி கடை இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து தாராளமாக வரலாம் எனக்கு தெரிஞ்சு. அதை ரேட்டு பார்த்தீங்கன்னா மற்ற இடத்த விட இங்கே வந்து கம்மியாக தான் இருந்துட்டுருக்கு. ஸோ தாராளமாக வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டன் ஒரு அழுத்தம் எடுத்துக்கு, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.